அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மரணத்தின் பிடியில் மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம். இந்த மரணம் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் சுவைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் எல்லா வேதங்களும் சொல்லப்பட்ட உண்மை. அதனால வந்துட்டு இந்த மரண வாழ்க்கைக்குல நம்ம செய்ய வேண்டிய பணிவிடைகள், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மரணம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஜீவராசிகளையும் எல்லா அரசர்களையும் எல்லா மனிதர்களையும் விட்டு வச்சதே கிடையாது. ஆனான அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவனை சுவைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் இறை நீதி. இதை பற்றி வந்து இறை நேசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இறை அடியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்க, இந்த காலகட்டத்தை வந்து நல்ல விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கிடணும். இந்த விஷயங்கள்லாம் எப்படின்னா வெறும் கேள்வி கூத்து கும்பாலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நகட்டி கொண்டே போகிறது வந்து அர்த்தம் இல்லாததாக ஆக்கிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணத்தை வந்து மக்கள் வந்து இறை சிந்தனைக்கு ஆட்படுத்தணும். திருப்பியும் போய் செல்ஃபோனு அது இது கேலி கூத்தில் போய் விழுந்துடக்கூடாது. அரசு பட்டினத்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இறப்பை பற்றி ஏன்னா அதில் வந்து ஒரு சின்ன கவியாக கொடுத்துருக்காங்க. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவினில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் வந்த மிந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதால் பொன்னினமும் பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிடி சாம்பலாய் ஆகக்கூடிய அரசர்களாக இருந்தாலும் ஆண்டிகளாக இருந்தாலும் இந்த வாழ்வு உண்மை என்று நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கனக சபை வாழ்வை, அதாவது இறைவனுடைய இறை சிந்தனையில் உள்ள இறை தேடல் உள்ள அந்த வாழ்வை உண்மைன்னு அவன்கிட்ட சரணாகதி அடைங்க, இறைவன்கிட்ட சரணாகதி அடைங்க. கனக சபை வாழ்க்கை தான் உண்மை. அதை வந்து நினைக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில். மாயையில் தான் முழுசாக மூழ்கியிருக்காங்க. இறப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய உன்னத பெரியோர்களை தவிர இந்த சாதாரண குடி மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் பட்டினத்து சுவாமிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு இறை நேசர்கள். அதே மாதிரி 18 சித்தர்களும் இறை நேசர்களும் அவுளியாக்களும் ஒளிமார்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த இறை சிந்தனையை பற்றி என்னென்ன கூறியிருக்காங்க, இந்த இறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது வந்து இறை சிந்தனை வந்துட்டு அப்படின்னாலேயே எல்லா மாயையும் உங்களை விட்டு விலகிடும், எல்லா நோய்களும் விலகும். அதுதான் முக்கியம். எது நமக்கு இப்போ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை தொடர்பு தான் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சின்ன கவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காளான் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுண்ட கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே யூரார் சுடுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலநாதனை கூறு அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமன் அதாவது மரணம், வர்றதுக்கு முன்னக்குட்டி யமன் யம தூதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னக்குட்டி கண் பார்வை பஞ்சடையும் முன்னே, அதாவது இறப்புக்கு முன்னால் கண் பார்வை வந்து மங்கியது, அந்த மாதிரி வருவதற்கு முன்னே. பாலுண்ட கடைவாய் பல் விழுவதற்கு முன்னே, பாலுண்ட கடைவாய் விழுவதற்கு முன்னே அப்படின்னா பால் குடிக்கும் பாருங்க, சிறு குழந்தையா இருக்கும்போது பால் குடிப்போம் பாருங்க, இந்த பால் குடிக்கக்கூடிய பால் குடிப்பதற்கு முன்னகுட்டி இந்த பல் முளைக்கும். இந்த பல்லு முதுமை ஆயிட்டுனா விழுந்துடும். அந்த இறப்பு தருவாய் நெருங்க நெருங்க நெருங்கன்னா பல் விழுவும். அந்த பல்லு பாலுண்ட கடைவாய் பல் விழுவதற்கு முன்னே நீங்க இந்த இறைவனுடைய உருவமற்ற ஈசனுடைய பாதத்தை தஞ்சமடைங்க அப்படிங்கிறத சொல்லி மக்கள் மேல் விழுந்து அழுவதற்கு முன்னே, அதாவது நம்ம இறந்துட்டோம்னா ஐயா போயிட்டியே, என் புருஷன் போயிட்டாங்களே, மனைவி போயிட்டாலே, குழந்தை போயிட்டு, எங்கள் அப்பா போயிட்டாங்களே, அம்மா போயிட்டாங்களேன்னு அழுவதற்கு முன்னால, அதுதான் ரொம்ப விஷயமா சொல்றாங்க. அதற்கு முன்னால என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, ஊரார் அனைவரும் வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுட்டு எரிச்சு சாம்பலாவதற்கு முன்னே திருக்குற்றாலநாதன்
பாதத்தை தஞ்சம் அடைங்க அப்படின்னாங்க. அது திருக்குற்றாலநாதர் அப்படின்னா ஏக இறைவனுடைய பாதத்தை தஞ்சம் அடைங்க. அதற்கு முன்னக்குட்டி மாயையில் நம்ம சிக்கி தவிக்காம அந்த இறைவனுடைய நல்ல ஆதரவையும் ஆசியையும் அனுக்கிரகத்தையும் மோட்ச வாழ்க்கையும் அடையணும் அப்படிங்கிறது தான் இதோடைய விளக்கமாக இருக்குது. இந்த மாயைகள் நம்மளை விரட்டிட்டு வரும்போது நம்ம யாருக்கிட்ட போய் எல்லாரும் தஞ்சம் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா இறைவன்கிட்ட தான் தஞ்சம் போகணும். படைத்தவனுக்கு தான் எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து சாப்பிட்டது வச்சது கொண்டது உண்டது கிழித்தது உறங்கினது எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மாயையோட கூற்றாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு உண்மையான மாயை இல்லாத ஒரு இறைவன் அப்படின்னா அவன் ஒருத்தன் தான், இறைவன் தான். அதனால் அவனோட தஞ்சம் அடையணும் அப்படிங்காங்க. மாயை விரட்டிட்டு வர்றதுன்னு விரண்டு ஓடுறது பதிலாக இறைவனை வந்து பற்றி பிடிச்சிக்கிங்க, இந்த மாயை உங்களை விலகிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் அம்மா நம்மளுடைய மூதாட்டி அம்மா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இறை சிந்தனை உள்ள மூதாட்டியவங்க, இறை நேசர்களில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமான ஒரு இறை நேசர். அவங்க வந்து என்ன இந்த மரணம், அந்த உடல் தத்துவங்கள், அந்த மரணத்துக்கு முன்னகூட்டி நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சி ஒழுகணும், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், எதை பற்றி தெரியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எதை தெரியணுமோ அது தெரியலனுமா, அதான் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய முக்கியமான காரணம். இவ்வளோ பெரிய பிரச்சனையை தூக்கி சமக்கிறதுக்குண்டான வலிமையும் சக்தியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்குது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சுலபமாக நோயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், பிணியாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சரிசமமாக நம்ம வந்து ஏத்துக்கிடுவோம். அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒன்பது வாயிலை ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்தே தளமோடு நான்கும் தந்தன கருளி இடைகளை வெங்களை எழுத்தறிவித்து கடையினில் சுழிமுனை கபாலமும் காட்டி குண்டனி எதனில் கூடிய வசப்பை விண்டலும் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூண்டலும் கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவிக்க அப்படிங்காங்க. இவ்வளோ விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு யார்கிட்ட முறையிடுதாங்க, ஏக இறைவன்கிட்ட முறையிடுதாங்க. அது வந்து ஈசன்ட்ட புலம்புறாங்க. என்ன இந்த உருவமட்ட ஈசன்ட்ட என்ன புலம்புறாங்க, என்னெல்லாம் கேட்குறாங்க, ஒன்பது வாயிலை அடைக்கக்கூடிய வித்தை எனக்கு கற்றுக்கொடு அப்படிங்காங்க. ஒன்பது துவாரங்கள் உண்டு. இப்போ நம்ம சராசரியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்பது துவாரம், என்ன இதில் காது ரெண்டு, கண்ணு ரெண்டு, மூக்கு ரெண்டு, வாய் ஒன்று, ஏழு, முன் துவாரம், பின் துவாரம், சரியா? அது போக கொப்புள் துவாரம் ஒன்று, சுழியில் மேலே வந்து ஒரு துவாரம் இருக்குது பார்த்துங்க. இப்படி பதினோரு துவாரம். இவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஒன்பது துவாரத்தை அடைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க இறைவா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தபடி என்ன கேட்குறாங்கன்னா, ஐம்புல கதவி அடைக்கிறதுக்கு. அவங்க உங்களை ஏக்கிட்டு இருப்பாங்க. பஞ்சபூதத்தினால ஆணவ உடல் தான் நம்ம ஸ்தூல உடல், சூக்கும் உடல், காரண உடல் எல்லாமே வந்து பஞ்சபூதத்தினால ஆனது. காரண உடல் மட்டும் எதுக்கும் அடப்படாது, ஏன்னா அது இறைவனுடைய உயிர் காத்து இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் அதான் ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிச்சாங்க. இப்போ இந்த உயிர் இருக்கு பாருங்க, இந்த உயிரை தவிர மற்ற ஸ்தூல சூக்குமம் இந்த ரெண்டு உடலுமே வந்து பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு, சரியா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஐம்புல கதவை அடைக்கிறது காட்டுறாங்க. அந்த கதவை எப்படி அடைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்க இறைவா அப்படின்னு கேட்குறாங்க. கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து, கருவி கர்ணாதிங்கள்னா கண்ணு காது மூக்கு வாய் இது போல கருவிகள், இந்த கருவிகளை ஒடுக்கணும், அதுக்குண்டான வித்தையை எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் பாருங்க. தலமோடு நான்கும் தந்தனர் கருளி, நாலு தலங்கள் இருக்கு, அந்த நாலு தலங்களை பற்றி எனக்கு கற்றுக் கொடு. தலமோடு நான்கும் தந்தன கருளி இடைகளை பிங்களை எழுத்தறிவித்து, சுவாசத்தை பற்றி சொல்கிறாங்க, வாசியை பற்றி கற்றுக் கொடு அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. இக்கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி, அதுக்கப்புறம் எனக்கு சுழிமுனையை பற்றி கற்றுக் கொடு. முதல்ல என்ன சொல்கிறாங்க, இடைகளை பிங்களையை பற்றி சொல்லிக் கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க இறைவன்கிட்ட. அடுத்தபடி கடைசியில் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க, சுழிமுனையை பற்றியும் கபாலம், கபாலத்தை பற்றிய ரகசியங்கள். இந்த கபாலத்தில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா
இது கபாலம் இது வரைக்கும் இருக்கு சரியா, தலைக்கு இதுல இருந்து இது வரைக்கும் விஷயங்களை பத்தி நம்ம படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்காங்க. ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு நோய்கள் தாக்கும், அதை கடந்து போகணும் அப்படிங்காங்க. இங்கே சாதாரண ஒரு வைரஸை நம்மளால் கடக்க முடியல, அங்கே மிகப்பெரிய கண்டமே இங்குது. கண்டம் கடக்க ஆளாக செய்வானோ, காலனுக்கும் என்னை காட்டி கொடுப்பானோ அதுதான் தெரியாது. ஆண்டவன் என் செய்வானோ, ஆண்டவன் என் செய்வானோன்னு குணங்குடி அப்பா பாட்டு பிடிக்கார். ஏன்னா கண்டம் கடக்க ஆளாக செய்வானோ, அதான் கபாலத்தோடைய சூட்சுமத்தை எனக்கு சொல்லி கொடு இறைவானு இங்கே கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி சுழுமுன ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடு. யார்கிட்ட கேட்குறாங்க? இறைவன்கிட்ட கேட்குறாங்க, சாதாரண ஆளுகள்கிட்ட கேட்கல. அது அதுதான் அந்த இடம் புரியாது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிட்டுச்சிங்க அப்படின்னீங்கன்னா அவங்ககிட்ட தான் எல்லா மெயின் மேட்டரும் அவன்கிட்ட தான் இருக்குது, இவங்கள்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, மனிதர்கள்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க, தெய்வங்கள் பக்கமாக திரும்பிடுவீங்க டக்குன்னு. அடுத்தபடியாக குண்டலி எதனில் கூடிய வசப்பை, குண்டலியுடைய யோகம், குண்டலினி யோகம்னு சொல்கிற பாருங்க, அந்த உள்ள ஏற்படக்கூடிய அந்த ஆறு ஆதாரங்களை பற்றிய ரகசியங்களை பற்றி அடுத்தாக்களை கேட்குறாங்க. அப்புறம் குண்டனி எதனில் கூடிய வசப்பை விண்டலும் மந்திரம் வெளிப்பட உரைத்து, எனக்கு அந்த விஷயத்தை, அந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துரு, எனக்கு அது படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? மிகப்பெரிய ஞானி அவ்வை பிராட்டியம்மா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ரகசியங்கள் தெரியும். அந்த மாதிரி உள்ள பெருங்குண்ட ஞானியே இறைவன்ட சரணாகதி அடைஞ்சு எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பா, எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியல, எனக்கு தயவு செய்து கற்றுக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. மூலாதாரத்தில் மூல ஆதாரம் இருக்கு பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இப்படி ஆறு ஆதாரங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. இந்த மூல ஆதாரத்தை சுண்டக்கூடிய, அதாவது எழுப்பும் கருத்தறிவித்தை காலால் எழும், அதாவது காலால் எழுப்பும் கருத்தறிவித்தை அப்படின்னா, இந்த மூலாதாரத்தை எப்படி வந்து ஃபயர் பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியா ரகசியம், மிகப்பெரிய ரகசிய பாடம் அது. ஏன்னா வந்து மூலம் வந்து ஒரு ஆளுக்கு சுத்தமாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மும்மலை காட்டையும் வென்று எடுத்தவங்கன்னு அர்த்தம் சரியா. மும்மலை காட்டினை முழுவதும் அறிந்து மூல நெருப்பினை மூட்ட மூட்ட தெரிந்து சின்மல ஜோதியில் தெளிதரவை தெளிந்து தேசிகன் குணங்குடி வீதியில் நடந்து அப்படின்னு ஒரு குணங்குடி அப்பா பாட்டுரு. தேசிகன் குணங்குடி வீதியில் நடந்தனா இறைவனுடைய பாதையில எனக்கு போகக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு முதற்குட்டி என்ன சொல்லுதாங்க, மும்மல காட்டினை முழுவதும் அறிந்து. மும்மல காடுனா என்னது, மும்மலம் என்னது அப்படிங்கிற ஒரு பெரிய பாடம் இருக்கு. அதை வந்து அடுத்தாக்களும் பார்ப்போம். அவங்க அப்படி அவங்களுடைய புலம்புல வந்து இறைவன்ட்ட புலம்புறாங்க, அழுது புலம்புறாங்க. நம்ம ஏதோ கிளிக்கிற மாதிரியே நம்ம போகிறோம் வாரோம், ஆலயங்களை சுற்றி வரோம், அது போனதான் இது போனதான், உள்ள பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்க வந்து தேவனை அடையவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னாங்க. ஜீவன் தான் இறைவன் ஆகிறான், இந்த இறைவன் தான் அங்கே இருக்கா இங்கேயே இருக்கா, அது அந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இங்கே எப்படி புலம்புறாங்க அவை பிராட்டி அம்மா, கா மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தை, அந்த வித்தையை கற்றுக் கொடு. மூலாதாரத்தை வந்து இப்போ ஃபயர் பண்ணக்கூடிய, அதாவது வந்து கனலை மூட்டக்கூடிய ரகசியம், அந்த கணலில் தீ, அந்த தீயை எப்படி நான் மூட்டணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தயவு செய்ய சொல்லிக் கொடு இறைவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த காலன் வரம் பாருங்க, இந்த இறப்பு வர்றது பாருங்க, அதுக்கு முன்னாடி படிக்க சொல்கிறாங்க. இறைவன்கிட்ட கேட்டு தஞ்சம் புகுந்து படிச்சுக்கிங்க, இது வந்து உங்களுடைய சூக்கும ரகசியங்கள் இருக்கு இதுக்குள்ள அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதே மாதிரி மரணத்தை பற்றிய இது லென்த்தாக போய்கிட்டு இருக்கு, அதனால் அடுத்த இதில் நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அது போக வந்தோன்னா இப்படி எல்லா மக்களும் இறை சிந்தனைக்கு வந்துட்டோம் இந்த நேரத்துக்குள்ளே அப்படின்னா இந்த மாயெல்லாம் கடந்துடலாம். புரியுதா? இந்த மாயை வந்து கடக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு நம்ம அரசாங்கத்தோடு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை மனம் வந்து ஏற்றுக்கிடணும். ஏன்னா வந்து அவனோட முடிவு தான் இங்கே இதாகும். புரியுதா உங்களுக்கு?
ஈசன் இறைவனுடைய முடிவு தான். இங்கே வந்து அரசர்கள் மூலியமாகவோ அல்லது வந்து இங்கே உள்ள ஜனாதிபதிகளோ அல்லது வந்து அந்த அரசியல் தலைவர்கள் மூலியமோ வந்து வெளிப்படும். அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ மன்னன் முடிவு, மகேசன் முடிவு, சரியா? அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக பின்பற்றுங்க, பயப்படாதீங்க. இறைவன் இருக்கான், இறைவன்கிட்ட சரணாகதி அடைங்க, எல்லாத்துக்கும் இடம் உண்டு. ஏன்னா வந்து மாயை விரட்டிக்கிட்டே போகாது, திருப்பி அடிக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, நிறைய விஷயங்களை நல்ல அறிவுகளை நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி தவத்தோடைய வாழ்க்கைக்கு முற்படுங்க. தவம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்தாக்குல அவங்களுக்கு இறைவன் நாடுனா கிடைக்கும். அதை வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிகளை மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன பணிவிடையாக செய்யணும்னு முற்பட்டிருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பலனடிச்சிங்க. நன்றி, வணக்கம்.